வெல்கம் டு தமிழ் கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப். இந்த சூப்பு நாலு பேருக்கு நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப சத்தானது. குழந்தைங்க வயசானவங்களாலாம் முருங்கைக்கீரை மெண்டு சாப்பிட முடியாது. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்பில் சத்தும் சேர்ந்துடும். இது பெரியவங்க கூட நார்மலாக இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு முருங்கைக்கீரையை ஒரு கொத்து எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் இலை இலையாக பிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மொத்த கொத்தாகவே எடுத்துக்கலாம். அப்படி ரஃப்பாக ஆஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒரு கட்டு கீரை இதை ஆஞ்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இது இலை இலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. தாளிப்பதற்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 மிளகு, இது போதும். தாளிப்பு ஒரு 4 பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கிறேன். அரை பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருகப்பில்லை கொஞ்சம், 2 கொத்து மல்லித்தலை, 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, 1 டீஸ்பூன் சோம்பு, இது 3 நம்ம அரைக்க போகிறோம். 1 லெமனு, அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லா 2 தடவை அலசி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் தண்ணி கொதிச்சுட்ருக்குது. இதில் இந்த அலசி வச்ச கீரையை போட்டுடலாம். இந்த கீரை வந்து 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமாக கொதிக்குது. இந்த கீரை பார்த்திங்கன்னா கலர் மாறலை, ஆனால் வெந்துருச்சு. ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் இந்த பாருங்கள் தண்ணி கலர் கூட மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போது இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். அந்த கீரையை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் தண்ணி இப்படி இருக்குது. இந்த கீரையை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கலாம். மிக்சியில் இந்த கீரையை போட்டுட்டேன். இது நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைக்கலாம். நல்லா அரைச்சிட்டேன் மிக்சியில். இப்போது இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு உடன் ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டியில் வடித்து எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளவு சூப்பு தண்ணி கிடச்சிருக்குது. இது 700 ml தண்ணி இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 மிக்சி ஜார் எடுத்து இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், தக்காளி, இந்த 3 நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் நல்லா அரைச்சிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுறேன். இதோட வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். இதோட எடுத்து வச்ச கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். போட்டு 1 நிமிஷம் வதக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் கொட்டிடலாம். இந்த மிக்சி ஜாரை இந்த முருங்கைக்கீரை சூப்பு தண்ணி அதை வச்சு கழுவி இதில் ஊற்றிடுறோம். இதில் இந்த எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுருக்கோம்ல, 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்து ஒரு கொதிக்க விடலாம். 3 நிமிஷமாக கொதிச்சுட்ருக்குது. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சூப்பு தண்ணி இதையும் இதில் ஊற்றிடுறேன். இந்த முருங்கைக்கீரை ஜூஸை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சு வேக வச்ச கீரையிலேருந்து தான் சூப் எடுத்துருக்குறோம்.
அதனால் ஒரு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டோன்னா அந்த சத்துக்கள்லாம் போயிடும். டேஸ்ட்டுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன், நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த கீரை வடிகட்டுறதுக்கு உங்களுக்கு பெரிய அந்த வடிகட்டி இல்லைன்னா காட்டன் துணி, நல்ல வெள்ளை காட்டன் துணியில் அந்த அரைச்சதை கொட்டி நல்லா புளிஞ்சு இறுக்கி புளிஞ்சிங்கன்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமனை இதில் ஜூஸ் அப்படியே எடுத்து விட்டுடலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெரிய லெமனாக இருந்ததுன்னா ஹாஃப் போடுங்க, சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சத்தான டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை ரைஸு எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.